நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சலத் லட்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் ஜாயிண்ட் அதாவது இந்த ஜாயிண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் போன்ஸ் இருக்குது இந்த போன் எல்லாமே வந்து பேசிக்காக என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் டிஷ்யூ இல்லையா அதனால் வந்து இது வந்து ஒரு ரிஜிடாக இருந்துட்டு நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது ஷேப்பை கொடுக்குது ஆனால் இந்த போன் வந்து வச்சுட்டு நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது அதனால் நம்ம உடம்பு ஒரு போனாக இல்லாமல் இரநூத்தி ஆறு போனாக பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த இரநூத்தி ஆறு போனுமே ஒரே மாதிரி கிடையாது ஒரு போன் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டமாக இருக்கும் ஸோ ஷேப்ஸ் நிறைய ஷேப் இருக்குன்னு சொல்ல வரேன் ஃப்ளாட் போன் இருக்குது க்யூபிக்கல் ஷேப் போன் இருக்குது லாங் போன் இருக்குது இர்ரெகுலர் ஷேப் போன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸில் போன் இருக்குது அதோடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான போன் ஒரு போன் பெருசாக இருக்கும் ஒரு போன் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான போன்ஸும் இருக்குது இப்போது இந்த போனு எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்று சேர்த்து ஒரு செக்மெண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் வந்து இந்த ஜாயிண்ட் ஸோ ஜாயிண்ட்னா என்ன ஜாயிண்ட் அப்படின்றது ஆர்டிகுலேஷன் பிட்வீன் டூ அட்ஜஸ்ட் போன்ஸ் டூன்னு சொல்ல முடியாது டூ ஆர் மோர் போன்ஸ் சில இதில் டூ இருக்கும் சிலது த்ரீ இருக்கும் ஸோ இது வந்து ஆர்டிகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீனில் ஆர்டிகுலேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு பேர் ஜாயிண்ட் அப்படின்னா இங்கிலீஷ் டேம் தான் இது வந்து மெடிக்கல் டேம் கிடையாது ஸோ ஆர்டிகுலேஷன் அப்படின்றது மெடிக்கல் டேம் அப்போ ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு மெடிக்கல் டேம் இருக்குது ஆர்த்ரான் ஆர்த்ராலஜி ஸ்டடி ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அதனால் நம்ம ஆர்த்ரோசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாமே வந்து ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளமேஷன் ரீஜென்ரேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாமே ஜாயிண்ட் தான் ஆர்த்ராலஜி ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் டெர்மினாலஜியோட ஒரு டெஃபினேஷன் இப்போது நம்ம உடம்புல இந்த ஜாயிண்ட் இருக்குது ஸோ இந்த ஜாயிண்ட்டுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இப்போது இந்த ஜாயிண்ட்டை என்ன பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் ஃபை பண்ணுறாங்க எதை இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு கிளாஸ் ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இப்போ அந்த ஜாயிண்ட் வந்து எந்த கட் இப்போ ஜாயிண்ட் அப்படின்றது ஒன்றுத்தையும் ஒன்றுத்தையும் சேர்க்கறது அப்படின்னு சொல்லியாச்சு சேர்க்குறதுக்கு என்ன மாதிரியான பொருள் தேவைப்படுது சரிங்களா இப்போ ஒரு சிமெண்ட்டு வச்சு நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா சிமெண்ட் வீடு அப்படின்றோம் ஸோ நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒயிட் சிமெண்ட்டாக அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடுபொருள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து லிகமெண்ட் வச்சு ஜாயின் ஆகும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூ வச்சு ஜாயின் ஆகும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜினியஸ் டிஷ்யூ வச்சு ஜாயின் ஆகும் ஸோ இந்த மாதிரி எதை வச்சு ஜாயின் ஆகுது அப்படின்ற வகை வகையில் ஒரு கிளாஸ்ஃபை பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் எந்த எத்தனை டிகிரி ஆஃப் மூமெண்ட் இருக்குது அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜினல் கிளாஸிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் போன்ஸ் ஆர்டிகுலேட்டிங் அதாவது எத்தனை போன் வந்து ஆர்டிகுலேஷன் இருக்குது ரெண்டு போனா மூணு போனா அப்படின்றத பொறுத்து ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிளாஸிஃபிகேஷன் ஸோ இதுதான் அந்த நாலு கிளாஸிஃபிகேஷன் ஸோ ஒவ்வொன்றுத்திலேயே இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்ப்போமா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம அதில் இருக்க மெயின் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனை மூணு டைப் தான் ஒன்று ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ரெண்டாவது கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் மூணாவது சைனோவில் ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னா தான் என்னென்னு பார்ப்போம் அதாவது இப்போ ஜாயிண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸானதுங்க இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளேயும் சப் டைப் இருக்கும் அதுக்குள்ளேயும் சப் டைப் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஃபைப்லஸ் ஜாயின்ட்லேயும் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது ஒன்று சூச்சர்ஸ்ஸு இன்னொன்று சிண்டஸ்மோசிஸ் இன்னொன்று காம்போசிஸ் இந்த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூச்சர் ஸோ சூச்சர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கல்லில் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு அதனால் இது வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூனால் ஜாயின் ஆகிருக்கும் இப்போது இந்த சூச்சர்ஸை பற்றின ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்த் அப்போ அதாவது நியூனட்டல் பீரியட்லையும் ஆஃப்டர் த பர்த்தில் ஒரு எயிட்டீன்ஸ் மந்த் வரைக்கும் இது ஸ்லைட்லி மூவபுளாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவபிள் பாயிண்ட் சரிங்களா இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் உச்சி மண்டியில் தொட்டு பார்த்தீங்கன்னா கோலன்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து போன் இன்னும் மெச்சூர் இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு பார்ட் இருக்குது ஸோ மேலே உச்சி மண்டையில் இருக்கிறது ஆன்டீரியர் ஃபாண்டர் அதே மாதிரி பின்னாடி இருக்கும் அது போஸ்டீரியர் அதே போல் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் இந்த மாதிரியான ஃபாண்டர் நலேஸ் இருக்குது ஸோ இது இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல் வந்து பர்த் கேனாலில் வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய சைஸ் கொஞ்சம் சுருங்கி ஆகி பர்த் கேனலுக்கு ஏற்ற மாதிரி வெளியே வந்துடுது சரிங்களா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி உள்ளே சுருங்கி வெளியே வந்துடுது சரிங்களா இது வந்து ஆஃப்டர் எயிட்டீன் மந்த்ஸ் ஒன்றரை வருஷம் குழந்த வளர்ந்ததுக்கப்புறம் தன்னாலேயே வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து போனால் ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இமூவபுளாக மாறிடும் ஸோ இப்போ சுட்சர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்குது அப்படின்றத பொறுத்து பிளேன் செர்ரேட் ஸ்குவாமஸ் டென்டிக்குலேட் ஸ்கின் டைலேஸ் ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது ஃபைவ் டைப்ஸ் இருக்குது

பெக் அண்டு சாக்கட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது எப்படி சொல்லலாம்னா இந்த பெக் போர்ட் பார்த்துருப்போம் இல்லைங்களா நம்ம சின்ன குழந்தைங்க சிபி சைல்டுக்கு நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்மக்கிட்ட ராட்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அங்கே ஹோல் இருக்கும் அதில் போடணும் ஸோ என்னென்ன ஷேப்பில் ட்ரையாங்குளர் ஷேப்பாக இல்லைன்னா வந்து சர்க்குலர் ஷேப்பாக என்ன ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஏற்ற மாதிரி குழி இருக்கும் ஸோ அந்த குழி வந்து அந்த குழி வந்து ஹோல் சாக்கெட்டு அந்த பெக் அப்படின்றது அந்த நம்ம போடுற அந்த ராடு ஸோ பெக் இன்ட்டு த சாக்கெட் ஸோ நம்மளோட பல்லுமே தீத்து இருக்குது இல்லைங்களா என்னென்ன மாதிரியான பல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சாக்கெட் வந்து மேண்டபிளில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஆர்கிடெக்சர் ஆகி இதில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி நம்மளோட பல் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து காம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேஜினஸ் ஜாயிண்ட் கார்டிலேஜ்னஸ் ஜாயிண்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ கார்டிலேஜ்னஸ் ஜாயிண்ட் அப்படின்றது என்ன இது வந்து மேடப் ஆஃப் காட்லேஜ் காட்லேஜ் டிஷ்யூ தான் வந்து இதில் வந்து ஜாயிண்ட்டை வந்து பண்ணும் ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று ப்ரைமரி காட்லேஜ்னஸ் ஜாயிண்ட் இன்னொன்று செகண்ட்ரி காட்லேஜ்னஸ் ஜாயிண்ட் ஸோ இது எதை பொறுத்து ப்ரைமரி எதை பொறுத்து செகண்டரி அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து என்ன கார்டிலேஜ்னால மேடாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான்

போனால் ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் சீனோஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஜாயிண்ட்டு நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங் போன் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமரஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபீமர் எடுத்துக்கலாம் ஹெட்டுக்கும் நெக்குக்கும் நடுவில் ஒரு க்ரௌத் பிளேட் இருக்கும் எஃபிஃபைசியஸ் பிளேட் எஃபி சாரி எஃபிஃபைசியல் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளேட் அப்படின்றது வந்து ஒரு காட்லேஜினஸ் பிளேட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைலின் காட்லேஜ் இது வந்து சட்டன் ஏஜுக்கு அப்புறம் போனால் ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இட் வில் அலோ தி க்ரோத் ஆஃப் தி போன் இந்த போன் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வளர்ந்துருச்சு இதுக்கு மேலே வளர்ச்சி கிடையாதுன்னு முடிவானதுக்கப்புறம் இந்த ஹைலின் கார்டிலேஜ் வந்து போனால் ரீப்ளேஸ் ஆகிடும் சரிங்களா வேறு எங்கெல்லாம் இது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீனோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கா காண்ட்ரோ ஸ்டெர்னல் ஜாயிண்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காண்ட்ரோ ஸ்டெர்னல்னால் ஒன்றும் இல்லை அந்த ஸ்டெர்னம்க்கும் மேனபுரியும் ஸ்டெர்னம்கும் ஃபர்ஸ்ட் காஸ்டல் கார்டிலேஜிக்கும் நடுவில் இருக்கு அந்த ஜாயிண்ட் அடுத்து செகண்ட்ரி கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் செகண்ட்ரி கார்டிலஜினஸ் ஜாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிம்பைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னு சொல்லலாம் அதை எப்படி நம்ம ஹைலின் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னு சொல்லமோ இது ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னு சொல்லலாம் ஏன் இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னு சொல்றோம்னா இப்போது இது வந்து ரெண்டு போனை வந்து ஒன்று சேர்க்குதுன்னு வச்சுங்க இந்த ரெண்டு போனில் அதோடய எட்ஜ் இருக்குது இல்லைங்களா அதில் ஹைலின் கார்ட்லேஜ் மூலிமா ஒரு தின் லேயர் இருக்கும் ரெண்டு போன்லேயுமே இப்போது இந்த ரெண்டு போனையுமே சேர்க்குற அந்த இடுப்பொருள் இருக்குது இல்லையா அது வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூனால ஆகிருக்கும் அதனால் இது வந்து ஃபைப்ரோ கார்ட்லேஜ்னஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுற டிஷ்யூவே ஹைலின் கார்ட்லேஜ் தான் ஆனால் இதில் தின் லேயர் ஹைலிங் காட்லேஜ் இருக்கும் ஆனால் கனெக்ட் பண்ணுறது ஃபைப்ரோ காட்லேஜ் சாரி ஃபைப்ரஸ் டிஷ்யூ அதனால் இது ஃபைப்ரோ காட்லேஜ்னஸ் ஜாயிண்ட் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பர்மனெண்ட்டான இமூவபிள் ஜாயின்ட்டு தான் த்ரூ அவுட் த லைஃப் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேண்டபிள் ரெண்டு மேண்டபிள் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டும் ஒன்று செய்கிற இடம் அந்த சிம்பைசிஸ் மென்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கே இது இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பியூபிஸ் ரெண்டு பியூபிஸ் ஒன்றும் சேருது இல்லைங்களா ஸோ சிம்பைசிஸ் பியூபிஸ் பியூபிக் சிம்பைசின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல இருக்கும் மேனபிரியோ ஸ்டெர்னல் அதாவது பாடி ஆஃப் த ஸ்டெர்னமோ மேனபிரியமோ சேரும் இல்லைங்களா அதுவுமே இந்த ஜாயின்னலானது தான் இன்னொன்று இன்டர்வெட்டிபிடல் ஜாயிண்டில் இது இருக்கும் ஒரு இன்டர்வெட்டிபிரல் ஜாயின்ட் மீன்ஸ் ஒரு வெட்டிபல் பாடிக்கும் இன்னொரு வெட்டிபிரல் பாடிக்கும் நடுவில் என்ன இருக்கும் அந்த ஃபைப்ரோ ஆன டிஷ்யூ தான் இருக்கும் டிஸ்க் இருக்கும் இல்லைங்களா அந்த டிஸ்க் எல்லாமே ஃபைப்ரோ கார்ட்லேஜ் தான் அதாவது மேலே ஒரு கார்டிலேஜ் பிளேட் இருக்கும் கீழே ஒரு கார்டிலேஜ் பிளேட் இருக்கும் நடுவில் என்ன இருக்கும் ஆனூலர் ஃபைப்ரோசிஸ் நியூக்ளியஸ் பல்போசிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான் ஸோ மேலே கீழே ஹைலின் கார்டிலேஜ் நடுவில் இருக்கிறது ஃபைப்ரஸ் டிஷ்யூ அதனால் இது ஃபைப்ரோ கார்ட்லேஜ்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா இன்டர்வெட்டிபிள் டிஸ்க் எல்லாமே வந்து இந்த செகண்ட்ரி கார்ட்லிஜினஸ் ஜாயின் டைப்பில் தான் வரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது பார்ட் ஒன் தான் அடுத்த வீடியோவில் சைனவெல் ஜாயின்னா என்ன அதோடய டைப்ஸை பற்றியும் ஃபர்தராக வேறு வேறு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க